அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பேசவிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் சத்தான்குளத்திலே நடைபெற்ற ஒரு கொடூர அறமற்ற செயலை குறித்தும் காவல்துறையின் அத்துமீறலை குறித்தும் பேசவிருக்கின்றோம். பென்னிக்ஸ் என்ற 31 வயது இளைஞர் ஒரு மொபைல் சேவை நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கின்றார். தூத்துக்குடி மாவட்டம் சத்தான்குளத்திலே அவருடைய தந்தை திரு ஜெயராஜ் என்பவரும் அந்த கடையில் இருந்திருக்கின்றார். அப்போது காவல்துறையினர் வந்து கடையை அடைக்க வேண்டும் என்று பிரச்சனை செய்திருக்கிறார்கள். இருவருக்கும் இடையிலே சற்று பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முதலில் திரு ஜெயராஜை அவர்கள் காவல்துறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர் மீது எஃப்ஐஆர் பதிந்திருக்கிறார்கள். தன்னுடைய தந்தைக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று திரு பென்னிக்ஸ் அவர்களும் காவல் நிலையம் சென்று விசாரிக்க சென்றிருக்கின்றார். பிறகு அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த இருவரையும் கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்து மிக கொடூரமாக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பொதுவெளியில் நாம் இயல்பாக சொல்ல இயலாத அளவிற்கு மிகவும் கொடூரமான விதத்திலே அவர்கள் இருவரையும் அடித்து துன்புறுத்தி இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஜூன் 20ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பிறகு அங்கு அந்த நீதிபதி என்ன விசாரித்தார் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு அவர்களை 21ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். அன்றைக்கு 22ஆம் தேதி இரவு 9 மணிக்கு 31 வயது இளைஞர் இன்னும் 2 மாதத்தில் அவருக்கு திருமணம் பேசப்பட்டிருந்தது. வாழ வேண்டிய அந்த இளைஞர் இந்த போலீசாரின் அத்துமீறலால் 22ஆம் தேதி இரவு 9 மணியிலேயே அவர் இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகு அவருடைய தந்தையும் அடுத்த நாள் அதிகாலை ஜூன் 23ஆம் தேதி அதிகாலையிலே 5 மணியளவிலே அவரும் இறந்து போய்விட்டார். எத்தனை கொடூரமான ஒரு அரக்க செயலை இந்த காவல்துறை வரம்பு மீறி நிகழ்த்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தை நான் அண்மையில் நடைபெற்ற அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். மே 25ஆம் தேதி ஜார்ஜ் ஃபிளாய்டு என்ற ஒரு கருப்பினத்தவரை 4 வெள்ளைக்கார காவல்துறை அதிகாரிகள் கைது செய்கிறேன் பேர்வழி என்று சொல்லிவிட்டு அவரை கொடூரமாக நட்டநடு வீதியிலே அவரது கழுத்தில் இந்த போலீஸ் அதிகாரி அவருடைய காலை வைத்து மிதித்து முஷ்டியை வைத்து மிதித்து கொடூரமாக கொலை செய்தார். அது வீடியோ வெளியாகி உடனடியாக அவர்களை முதலில் இந்த போலீஸ் துறையிலிருந்து பணி நீக்கம் செய்தார்கள். அதே தான் இப்பொழுதும் இந்த நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையும் அதைத்தான் செய்திருக்கிறது. அவர்களை பணி இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இது முதற்கட்ட நடவடிக்கையாக நடந்திருக்கிறது. ஆனால் மக்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்று கொரோனா இருந்தாலும் மக்கள் அனைவரும் பொது வீதிகளிலே ஒன்று கூடி இரவெல்லாம் போராட்டம், இங்கு வெள்ளை மாளிகைக்கு எதிராக போராட்டம் என்று மொத்த நாடும் இங்கு மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபட்டது. இதன் விளைவாக அடுத்த 3 நாட்களில் இந்த 4 வெள்ளைக்கார காவலர்களுமே கைது செய்து விட்டார்கள். ஆகவே என்னுடைய ஒரே கேள்வி என்னவென்றால், இப்படி 2 பேரை கொலை செய்துவிட்டு அதற்கு இன்னும் யாரையும் ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை? வெறும் உங்கள் காவல்துறை அதற்கு அந்த காவல் நிலையத்தில் தான் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது. சிறையில் இறந்து போயிருக்கின்றார்கள். ஆகவே அப்பொழுது அதற்கு காரணமானவர்களை முதலில் கைது செய்ய வேண்டுமா இல்லையா? ஆகவே ஏன் அவர்களை நீங்கள் கைது செய்யவில்லை இதுவரையிலும்? அதுவே என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை நம்முடைய தமிழர்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். இந்த காவலர்கள், இதற்கு காரணமான காவலர்கள் கைது செய்யப்படும் வரையில் தொடர்ந்து அவர்களை சிறையில் அடையுங்கள், அத்துமீறிய காவலர்களை சிறையில் அடையுங்கள் என்ற அந்த வாசகத்தை நாம் முழித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதி கிடைக்கும். அப்படி இந்த காவல்துறையின் அத்துமீறலை நாம் எதிர்க்காது போய்விட்டோம் என்றால் தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கும். எனவே எப்படி அமெரிக்காவிலே மக்களுடைய புரட்சியின் காரணமாக இந்த காவல்துறையின் அராஜகம் அடக்கப்பட்டதோ, அரசாங்கம் மக்கள் முன்னால் மண்டியிட்டதோ, அதே போல நாமும் தொடர்ந்து குரல் கொடுத்தால், தொடர்ந்து புரட்சிகள் செய்தால் இந்த நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்த அராஜகம் ஒழியும், இந்த அறமற்ற அரசாங்கங்களும் மக்களுடைய காலிலே விழுகும். எனவே தொடர்ந்து காவலர்களை கைது செய்வோம் என்று
குரல் கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.